விருப்பு வெறுப்புகளின் தன்மையை பற்றி ஐயா அவர்கள் விளக்கம் சொல்றாங்க, வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். நாலாவது பாடல், கடவுள் எப்படி இருக்கான்னா ஒன்றை விரும்பவும் மாட்டான், ஒன்றை வெறுக்கவும் மாட்டான். அப்படி இருந்தால் நீ தப்பிச்சிக்கலாம். நீ எல்லாத்து கடுக்கடுப்பாக பேசுகிறான், பகை வரும், பற்று வச்சு தான் பாசம் வந்துடும். அங்கே வந்து ஒன்றால் புரிஞ்சுக்க, கடவுள் எப்படி இருந்தாங்க. அவன் கடவுள் பெருமை பேசப்பட்டவில்லை, உலக மக்களே நீ இருக்கணும். இப்படி அவன் எப்படி கடவுளாயிருக்கான்னா, ஒன்றை விரும்பவும் மாட்டான், விரும்பினால் பாசம் வந்துவிடும், வெறுத்தால் பகை வந்துவிடும். நீ அப்படி இருக்க வேண்டும். எப்படி இருக்குன்னா, வேண்டுதல் வேண்டான் வேண்டாமை, ஒன்றை விரும்பவும் மாட்டான், ஒன்றை வெறுக்கவும் மாட்டான். இளான் அடி சேர்ந்தார்க்கு யாண்டு இடும்பையில், அப்படி உள்ளவனை நீ அவனோட திருவடியை சேர்ந்துக்கணும். உனக்கு அறிவுரை மட்டும் இல்லை, அவன் இப்படி இருந்ததுனால தான், ஒன்றை வெறுக்கவும் மாட்டான், ஒன்றை விரும்பவும் மாட்டான். அப்படி இருந்ததுனால தான் அவன் கடவுளை அடைஞ்சிருக்கான். நீ அப்படி இருந்தால் நீ கடவுளை அடையலாம், துன்பம் இல்லாமல் வாழணுமான்னு கேட்டான். ஆமாம், துன்பம் இல்லாமல் வாழணுமா? ஒன்றை விரும்பாத பாசம் வந்துடும், ஒன்றை வெறுக்காத பகை வந்துடும். இப்படி நடுத்தரமா இருந்தீன்னா நல்லது, துன்பம் இல்லாமல் வாழணுமா? இப்படி தான் சொல்கிறான். வேண்டுதல் வேண்டாமே இளோ நடி சேர்ந்தார்க்கு யாண்டு இடும்பை, இடும்பினா துன்பம், எவ்விடத்திலும் எக்காலத்திலும் துன்பம் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டான் நாலாவது கவியில். அடுத்து அணுகுண்டு உண்டு இருள் சேர், அறியாமை தான் பிறவி காரணம், தெளிவுள்ளவன் நிச்சயம் பிறக்க மாட்டான். அறியாமைன்னா என்னையா, அது அது எப்படியா கருப்பாக சேவைப்பான? காமதேகத்தில் சிறப்பறிவு இருக்க முடியாது. காமதேகம் உள்ளவனுக்கு அந்த அது குட்டவே, காமதேகம் என்பது இருட்டு, இருட்டுக்குள்ளே இருப்பவனுக்கு வெளிச்சத்தை பற்றி தெரியவே தெரியாது. சரியான அண்டு குண்டு. அப்போ நான் பிறந்ததே காமத்தான் பிறந்திருக்கிறேன். ஆமாம், காமத்தான் பிறந்திருக்கேன். வெல்றது என்ன, என்ன பட்டி போட்டு கொண்டு பிடி உடம்பை செத்து போவேன். அப்போ எப்படி தான் உபாயண்ணா? அதுக்கு தான் முன்னமே சொன்னால் நல்ல திருப்படியும் சொல்லியிருக்கிறேன், மாண்பு மாட்சிமே புரிஞ்சு திருப்படியும் சொல்லியிருக்கிறேன். வேண்டாம் போட்டு வெறுக்கவும் மாட்டான், விருப்பம் விரும்பவும் மாட்டான்னு சொல்லியிருக்கிறேன். இப்போ உனக்கு மறுபடி சொல்கிறேன், இருள் சீர், இருள் என்பது அறியாமை. இருவனையும் சேரா, நல்வினை தீவனை இருந்தால் நிச்சயம் மீண்டும் பிறவி வந்துடும். நல்வினை தீவனை எப்படி, நல்வினை தீவனை எப்படி வருதுன்னா, காமம் இருந்தால் காமத்தினால்தானே உனக்கு பிறவி வந்தது, காமம் இருக்கிறனால தானே பொய் சொல்கிறான், அது அப்படி இப்படி கதை வச்சுக்கிட்டு இருப்பான். காமம் இல்லை, பசி இல்லை, மும்மலம் இல்லை, காமம் இல்லை, ஈழ இருமல் இல்லை, நரதர மூப்பு இல்லை, மரணம் இல்லைன்னா அந்த இருள் அறியாமல் இருள் எதாவது இருட்டில் என்ன இருட்டில் தான் கிடக்கிறான். எவ்வளோ பெரிய வெளிச்சத்தை இருந்தாலும் அவன் இருட்டில் தான் கிடப்பான். இல்லையா, ஊர்பட்டா இது ஒவ்வொரு பவரும் 1000 பவர் போட்டு, எத்தனை பவர், சூரியனே இது இன்னையா பவர், சூரியனில் இருக்கும் போதே இருட்டில் கிடக்கிறான். இப்போ இருட்டில் எப்போதுமே இருட்டில் இருப்பான், சூரியன் நல்லா வெளிச்சம் இருக்குது, அதுலேயும் இருட்டில் தான் இருப்பான். விடுபட முடியுமா மகனே உன்னால்? ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.